எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, கழக வளர்ச்சி, உள்ளாட்சி தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டம், திரளான அதிமுகவினர் பங்கேற்பு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, கழக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மனோஜ் பாண்டியன் தலைமை வகித்தார். மதுசூதனன், பொன்னையன், பி எச் பாண்டியன், கே பி முனுசாமி, மைத்ரேயன், செம்மலை, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் திரு ஓ பி பன்னீர்செல்வம் பேசுகையில், இங்கு கூடியுள்ள கூட்டத்தின் மூலம் நெல்லை இனிமேல் அவர்களுக்கு இல்லை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றும், எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார், ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் முடிச்சு தெரியும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும், எம்ஜிஆர் அதிமுக துவங்கும் போது உள்ள அனைவரும் இப்போது தங்களோடு உள்ளார்கள் எனவும், உண்மையான அதிமுக நாம்தான், இந்த அரசு அம்மா அரசு இல்லை, அம்மா உணவகம் சரியாக இயங்கவில்லை, அம்மா குடிநீர் கிடைப்பதில்லை, இதுதான் எடப்பாடி அரசு என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்க தயாராக இருக்கிறார்களா? எந்த தேர்தல் வந்தாலும் அம்மா தலைமையிலான ஆட்சி அமையும், அந்த நிலை கூடிய விரைவில் வரும் என்று தெரிவித்த அவர், சென்னையில் விரைவில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றும் கூறினார். விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார் என்றும் தெரிவித்த அவர், சரித்திரத்தில் இடம்பெறும் விழாவாக இது அமையும் என்றும் அவர் கூறினார். இந்த இருவரும் தலைவர்களுடைய அடிப்படை கொள்கை இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக ஆட்சி மக்களாட்சி அளிக்கும், எந்த ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் கழகம் இருக்கக்கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறுபட்டு இருக்கிறது. ஆட்சி யாரிடம் இருக்கிறது என்பதற்கு நீங்கள்லாம் நன்றாக இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அம்மாவர்கள் மரணம் அடைகின்ற வரை தினகரன் உட்பட யாரையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தில் கட்சியில் உறுப்பினராக சேர்க்கவில்லை. அவர்களாகவே பொதுச் செயலாளர் வைத்துள்ளார்களும், அவர்களாக துணை பொதுச் செயலாளர் வைத்துள்ளார்களும், அவர்களாகவே பல்வேறு பதவிகளை குடும்பத்துடைய கட்டுப்பாட்டுகள் கட்சி எங்களுடைய துப்பாக்கிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து கட்சி நீக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைமை யுத்தம். 74 நாட்கள் மாண்பு அம்மாவுடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாண்பு அம்மாவுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. மாண்பு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சு நாட்டு மக்களுக்கு தெரியும் வரை தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தான். மக்கள் நம்பகம்தான், நியாயமும் நம்பகம்தான். இன்றைக்கு இருக்கின்ற அரசு அம்மாவின் அரசா இல்லை? அம்மாவின் அரசு இல்லை. மாண்பு அம்மா அவர்கள் போட்ட திட்டங்கள் என்ன ஆயிற்று? மாண்பு அம்மா அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற உலக முதலீட்டாரெல்லாம் அழைத்து 2,42,00,000 ரூபாய்க்கு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்து 96 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டார்களே, எத்தனை தொழிற்சாலைகள் வந்து கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க, இந்த நடவடிக்கை கைவிட்டாங்க. மோட்டார் தொழிற்சாலை 7,000 கோடி ரூபாய் மதிப்பில் இங்கு நிறுவனம் வந்து அனைத்து பூர்வாங்க பணிகள்லாம் முடிக்கப்பட்டு அந்த மோட்டார் தொழிற்சாலை இவங்களுக்கு நடந்த அந்த உள் பேரத்தினால் இன்றைக்கு ஆந்திர மாநிலத்தில் செல்லும் 25,000 பேருக்கு வேலை தரப்படக்கூடிய அந்த கியா மோட்டார் தொழிற்சாலை இன்றைக்கு ஆந்திரா சென்று கொண்டிருக்கிறது. மாண்பு அம்மாவுடைய திட்டமான உன்னத திட்டம் அம்மா உணவகம். இன்றைக்கு அந்த அம்மா உணவகம் சரியாக இயங்கவில்லை. அங்கு அடிப்படையில் அளிக்கப்படுகின்ற உணவு தரமானதாக இல்லை என்று பொதுமக்கள் குறை செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அம்மா குடிநீர் எங்கும் தாராளமாக கிடைப்பதில்லை. எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் அது அரசு பார்த்து தீர்ப்பதில்லை. அதுவாக தீர்ந்தால் தீர்க்குது, தீர்க்காமல் போனால் நமக்கு என்ன என்று ஆட்சியாளர்கள் ஜனமாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
இதுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படா வந்து நேர வரணும் ஆட்சி கவுளம் நாம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம்னு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கார். ஆட்சி செய்த அந்த மாண்புமிகு ஆட்சி மாண்பு இன்றைக்கு பதிவை கொண்டிருக்கிறது. இதனை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் உண்மையிலே அரசுக்கு அக்கறை இருந்தால் உள்ளாட்சி மன்ற தேர்தலை அறிவிக்க தயாராக இருக்கின்றார்கள். எடப்பாடி அரசு சசிகலாவின் பினாமி அரசு உள்ளாட்சி மன்ற தேர்தலை அறிவிக்குமா? உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்தாலும் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நம் தலைமையில் தான் அமையும் என்பதை மக்கள் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் மூலம் நிறுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை கூடிய விரைவில் வரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா சென்னையில் மிக பிரமாண்டமாக விழாவாக நடைபெறும். அந்த விழாவில் பாரத பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கருத்தரங்கங்கள் கவிஞரங்கங்கள் அங்கு பிரமாண்டமாக நடத்தப்படும். உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.